அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 6 புது சிருஷ்டி, அத்தியாயம் 6 தலைப்பு புது சிருஷ்டியில் முறையும் ஒழுங்கும், பக்கம் 440 முதல் 446 வரை. வித்தியாசமான சூழ்நிலைக்கு ஏற்ப வித்தியாசமான பிரசங்கங்கள் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். மேலே சொல்லப்பட்ட பிரசங்கம் ஒரு சகோதரிக்கு கூட செய்யப்படலாம், தவறல்ல. அவ்வேளையில் சகோதரர் என்ற சொல்லுக்கு பதிலாக சகோதரி என்ற வார்த்தையை புகுத்துவதன் மூலமாக அப்படி செய்யலாம். ஆனால் உலக பிரகாரமான ஒருவருக்கு அல்லது தன்னை முற்றிலுமாக ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்காத ஒருவருக்காக செய்யும் போது பிரசங்கம் செய்ய தகுதி உள்ள எந்த ஒருவரும் உடனடியாக அறிந்து கொள்ளும்படியான தேவையான மாற்றங்களை செய்ய வேண்டியதாயிருக்கும். ஒரு குழந்தையாய் இருந்தால் பெற்றோர்கள் விசுவாசிகளாய் அல்லது அவிசுவாசிகளாய் இருந்தால் பிரசங்கம் அதற்கேற்றபடி மாற்றப்பட வேண்டியிருக்கும். இறந்தவர் நம்முடைய அருமை நண்பன் தன்னுடைய இளமை பருவத்தில் மரணம் என்கிற பயங்கரமான அறுவடைக்காரரின் ஆயுதத்தால் தண்டிக்கப்பட்டுள்ளார் என்று கூறப்பட வேண்டும். குழந்தையாய் இருந்தால் நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 31 அதிகாரம் 15 முதல் 17 வசனங்கள். உன் கிருபைக்கு பலன் உண்டென்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சத்ருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள் என்பதிலிருந்து எடுக்க வேண்டும். இப்படியான சமயத்தில் வயதில் முதிர்ச்சி பெறாத பிள்ளைகள் மரணத்திற்கு ஏதுவான பாவம் செய்ய முடியாதவர்கள் என்பதை எல்லோரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய கருத்து என்பதை தெளிவாக கூறுவது நல்லது. மேலும் ஒரு மனிதனின் கீழ்ப்படியாமையின் நிமித்தம்தான் பாவம் உலகத்தில் பிரவேசித்தது என்றும், முழு உலகத்தாரின் கீழ்ப்படியாமையினால் அல்ல என்றும், இந்த பாவத்தின் விளைவாக அல்லது தண்டனையாக மரணம் வந்தது என்றும் கூற வேண்டும். தசம பாகங்கள், காணிக்கைகள் போன்றவைகள் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். இந்த மார்க்கத்தார் என்று அழைக்கப்படுகின்ற ஜனங்களில் எவரும், அப்போஸ்தலர் 22 அதிகாரம் 4 வசனம், நாம் அறிந்தவரை பொதுவான காணிக்கை சேகரிப்பதை தவிர்க்க வேண்டும் என்று ஆதரித்து பேசியுள்ளோம். ஆனால் இந்த முறையில் இது பாவமான காரியம் என்று நாங்கள் நம்புவதனால் அல்ல, இல்லை என்றாலும் இதை குற்றமாக காட்டும்படியாக வேதாகமத்தில் எதுவும் உள்ளது என்பதற்காக அல்ல. ஆனால் அந்த பணத்தை பற்றிய விஷயம் கிறிஸ்தவத்தில் எல்லா சபை பிரிவுகளினாலும் மிக முக்கியமாக்கப்பட்டுள்ளபடியினால் எங்களுடைய கருத்து என்னவென்றால் அதை முற்றுமாக ஒதுக்குவது ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வரும் என்பதாகும். தங்கள் வாழ்க்கை பூராவும் பணத்தை ஈச்சித்தவர்கள் பிரசங்கம் செய்வது போதிப்பது போன்றவைகள் அதிகமான வருமானத்துக்காகத்தான் செய்யப்படுகிறது என்று நம்பும் நிலைமைக்கு வேகமாக வந்து விடுகிறார்கள். ஒருவேளை வருமானம்தான் முக்கியமான நோக்கம் என்று இல்லாவிட்டாலும் குறைந்தபட்ச வருமானத்திற்காக செய்யலாம் என்று எண்ணுகிறார்கள். ஆண்டவருடைய மக்களில் பெரும்பான்மையினர் இவ்வுலகத்தில் தரித்திரர்களாகத்தான் இருப்பார்கள் என்பது வேதம் அறிவிப்பது மாத்திரமன்றி நம்முடைய அனுபவமும் அதை உறுதி செய்கிறது. அதாவது ஐஸ்வர்யவான்கள் அநேகர் இல்லை, உயர்ந்தவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை, ஆனால் இந்த உலகத்தின் தரித்திரர் எண்ணப்படுபவர்கள் விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறார்கள். இவர்களில் சிலர் இந்த சத்தியம் எடுத்து கூறப்படும் இடத்திற்கு வரும் வேளையில் உலக பிரகாரமான பணம் பறிக்கும் ஆவி இல்லாமல் இருப்பதை கண்டு ஒரு நிம்மதியை உணர்கிறார்கள் என்று நாம் நிச்சயிக்கலாம். சில வேளைகளில் இந்த அம்சம்தான் சத்தியத்தை அவர்களுக்கு உணர்த்தி இருக்கிறது. இந்த சத்தியத்தின் வெளிச்சத்திற்குள் கண்கள் திறக்கப்பட்டவர்கள் சத்தியத்திற்காக ஊழியம் செய்ய வேண்டும் என ஒரு வைராக்கியத்தாலும் பலத்தினாலும் பிடிக்கப்படுகிறார்கள். மேலும் பிதா மற்றும் குமாரனின் மகிமைக்காக அவர்களுடைய வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும் என்று அவர்களுடைய வாஞ்சை அவ்வளவு பெரிதாக இருப்பதால் அனலற்ற அநேக கிறிஸ்தவர்கள் கேட்க விரும்புவது என்னவெனில், இதன் நோக்கம் என்ன, இதன் குறிக்கோள் என்ன, அது உனக்கு எப்படி சம்பளம் கொடுக்கும், அல்லது அதனால் உனக்கு என்ன அனுகூலம் கிடைக்கும், என்னை இதில் பிரியப்பட வைக்கும்படியாக செய்வதால் எனக்கு புத்தகங்கள் இரவலாக கொடுப்பதினால், இல்லை என்றால் நீ பார்க்கின்ற இந்த வேதாகம கருத்துக்களுக்கு என்னுடைய கவனத்தை ஈர்க்கும்படியாக உன்னுடைய நேரத்தை செலவிடுவதால்
உனக்கு என்ன பயன் உண்டு என்பதாகும். கூட்டங்களுக்கு வந்து வழக்கமான காணிக்கை எடுத்து பணத்தை இச்சிப்பது போன்றவை இல்லாதிருப்பதை கண்டு இப்படியாக வினா எழுப்புவார்கள் தான். அது அன்பின் நிமித்தமாக செய்யப்படுகிறது. ஆண்டவருக்கென்றும் அவருடைய சத்தியத்திற்கென்றும் அவருடைய மந்தைக்காகவும் செய்யப்படுகிறது என்பதை குறித்து அதிகமாக உணர்த்தப்படுகிறார்கள். மேலும் அவர்களை சத்தியத்திற்குள்ளாக கொண்டு வரும்படியாக எடுக்கப்படும் முயற்சிகளுக்கு இவைகள்தான் ஊக்கத்தை அளித்திருக்கின்றன. சத்தியத்திற்கு எதிராக ஏதோ ஒரு விதத்தில் தப்பெண்ணம் கொண்டிருந்தாலும் கூட உண்மையான தாழ்மைக்கு சாட்சி கூறுகின்ற இவைகள் மேலும் தேவனை போன்று இரக்கமாய் தாராளமாய் இருக்கின்ற ஆவியும் காணப்படும் போது அவர்களிடம் இருந்து தேவனுடைய ஆவி அன்பின் ஆவி புறப்பட்டு வந்தது போன்று அவர்களை எடுத்து காட்டுகிறது. இந்த கருத்தை வற்புறுத்துவதோடு எல்லா இடங்களிலும் இருக்கின்ற தேவனுடைய மக்களுக்கு மனப்பூர்வமாக சிபாரசு செய்கின்ற வேளையில் இன்னொரு பக்கம் ஒருவன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போதும் அவருக்கென தன்னை அர்ப்பணிக்கும் வேளையிலும் அவன் எவ்வளவுதான் இழிவானவனாக சுயநலக்காரனாக கஞ்சனாக இருந்தாலும் அவனுடைய சுயநல தன்மையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வெற்றியை பெறாமல் பரலோகத்தில் நாமங்கள் எழுதப்பட்டிருக்கிற சபையோடு அதற்கு தலையாயிருக்கின்ற ஆண்டவரோடு இணைந்து இருக்க முடியாது. சுயநலமும் கஞ்சத்தனமும் நம்முடைய பரலோக பிதாவின் ஆவிக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் ஆவிக்கும் பொருந்தாததாய் இருக்கிறது என்பதை நாம் நன்கு அறிந்துள்ளோம். ஆகவே இறுதியில் அவர்கள் பிதாவினுடைய பிள்ளைகள் என்று அறியப்படுகின்ற அனைவருக்கும் இது பொருத்தமாய் இருக்கலாகாது. அவர்கள் எல்லோரும் குடும்ப சாயலை உடையவர்களாக இருக்க வேண்டும். இதன் முக்கியமான குணாதிசயம் அன்பும் இரக்கமுமாய் இருக்கிறது. புது சிருஷ்டியாக ஏற்றிக்கொள்ளப்பட்டிருக்கிறவரின் அழைத்து போகக்கூடிய சரீரத்தில் இந்த கஞ்சத்தன ஆவி பரம்பரை தன்மையினாலோ அல்லது துரதிருஷ்டவசமான சூழ்நிலையினாலும் கல்வியினாலும் முக்கியமாக வளர்ந்திருந்தால் கூடிய சீக்கிரத்தில் இது சம்பந்தமாக ஒரு யுத்தம் வருவதை அவன் காணலாம். அப்போஸ்தலர் கூறியபடி மாம்சம் ஆவிக்கு புது சிருஷ்டிக்கு விரோதமாக இச்சிக்கிறது. ஜெயம் கொள்ளுகிறவர்கள் மத்தியில் இடம்பெற வேண்டும் என்றால் இறுதியில் புது சிருஷ்டியின் மனம் வெற்றி பெற வேண்டும். சுயநலமும் கஞ்சத்தனமும் மேற்கொள்ளப்பட வேண்டும். இருதயத்திலும் செயலிலும் தேவபக்தியும் தயாளமும் பெருந்தன்மையும் கவனமாக வளர்க்கப்பட வேண்டும். இப்படிப்பட்டவர்கள் மரணம் வரை கூட மாம்சத்தோடு போராட வேண்டியிருக்கும். ஆனால் மனதின் புது சித்தத்தை குறித்த எந்த கேள்வியும் இருக்கக்கூடாது. அவர்களை நன்கு அறிந்தவர்கள் மாம்சத்தின் மேலும் சுயநல மனதின் மேலும் புது மனது வெற்றி பெற்றிருப்பதை அவர்களுடைய நடத்தையிலிருந்து நிச்சயமாக தெரிந்து கொள்வார்கள். ஆகவே சபை கூட்டங்களில் காணிக்கைகள் பண விஷயங்களை தவிர்க்க வேண்டும் என்பது பற்றிய நம்முடைய எண்ணம் கொடுப்பதை அதைரியப்படுத்த வேண்டும் என்பதல்ல. நாம் கவனித்துள்ளபடி ஆண்டவருக்கென்று அமோகமாக இருதயபூர்வமாக உற்சாகமாக கொடுப்பவர்கள்தான் ஆவிக்குரிய விஷயங்களில் அவரால் அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளார்கள். உற்சாகமாக கொடுப்பவனை தேவன் நேசிக்கிறார் என்ற கூற்றை குறைத்து கூறவில்லை. இந்த வாக்கியம் பொருளினால் செய்யப்படும் உதவியை மட்டும் குறிக்கிறது என்று நாங்கள் மட்டுப்படுத்தவில்லை. ஆனால் உற்சாகமாக கொடுக்கப்பட வேண்டியது ஆண்டவருடைய ஜனங்கள் பலிபீடத்தில் செலுத்தும்படி சாக்கியம் பெற்ற எல்லா வெகுமதிகளையும் பலிகளையும் உள்ளடக்கியது என்று நாம் கூறுகிறோம். இதை தேவன் நம்முடைய மீட்பரின் புண்ணியத்தினால் பெற்றுக்கொள்ள பிரியப்படுகிறார் என்று சொல்லுகிறார். உண்மையாகவே கீழ்காணப்படுகின்ற கேள்விகள் எங்கேயும் எப்பொழுதும் கேட்கப்படுகின்றன. நான் தொழில் செய்வதன் மூலம் என் கைகளின் பிரயாசத்தினால் வரும் பலன்களை கொடுப்பதும் என்னுடைய மூளையை செலவிடுவதும் இப்படிப்பட்ட காரியங்களால் சத்தியத்தை பரப்புவது நல்லதா, அல்லது என்னுடைய அதிகமான நேரத்தையும் என்னையும் சத்தியத்தின் நலனுக்காக அதை என் நண்பர்கள் அயலகத்தார் மத்தியில் பிரகடனம் செய்வதற்காக நான் இன்னொரு வழியை பின்பற்ற வேண்டி இருக்கும் போது குறைவான திறமை சேவை மனப்பாங்கு என்னிடத்தில் இருந்தாலும் அதோடு நான் திருப்தி அடைந்து விடலாமா? நாங்கள் அளிக்கும் பதில் எல்லோரும் சொல்லுகிறபடி தேவனுடைய பார்வையில் பணத்தை காட்டிலும் சத்தியத்திற்காக நாம் செலவிடும் நம்முடைய நேரமும் செல்வாக்கும் அதிக மேலானதாய் இருக்கிறது என்பதே.
ஆகவே ஒருவர் சத்தியத்தை எடுத்து கூற திறமையுள்ளவர் என்று காணப்படும் பட்சத்தில், மேலும் அவருக்கு சரியான முறையில் பணம் சம்பாதிக்கும் திறமை இருக்கிறது என்று அறியப்பட்டால், நாம் ஆலோசனையாக கூறுவது என்னவெனில், அவன் தன்னால் இயன்றவரை தன்னுடைய நேரத்தையும் கவனத்தையும் பலத்தையும் சத்தியத்தை எடுத்து கூறும்படியாக, அவருக்கு இருக்கிற திறமையை உபயோகப்படுத்தும்படியாக, அவர் தன்னுடைய பணம் சம்பாதிக்கும் திறமையை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மாத்திரம் வைத்துக் கொள்வது நலமாயிருக்கும். புத்தகங்கள் துண்டு பிரதிகள் அச்சடிக்கப்பட்டு விநியோகிக்கப்படுவது போன்று செய்யப்படும் சத்தியத்தின் ஊழியங்களுக்கு ஓரளவுக்கு இது பொருந்தும். வாங்குவதை காட்டிலும் கொடுப்பது ஆசீர்வாதமானது என்கிற உண்மையை திவ்ய சுபாவத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைந்த தேவனுடைய ஜனங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். தேவன் கொடுப்பதில் மிக சிறந்தவர். அவர் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிறார். முழு சிருஷ்டியும் அதனதின் பங்கில் தேவனுடைய கருணையினால் இருக்கிறது. ஜீவனையும் சந்தோஷங்களையும் அவரோடு நெருங்கி ஜீவிப்பதினால் வரும் ஆசீர்வாதங்களையும் தம்முடைய ஒரே பேரான குமாரனையும் கொடுத்தார். தேவ புத்திரருக்கு அவர் எண்ணிலடங்காத ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். தகப்பனாகிய ஆபிரகாமுக்குள் நம்முடைய இனத்திற்கு ஜீவ ஆசீர்வாதத்தையும் உலகத்திற்கான அபரிமிதமான ஆசீர்வாதங்களையும் இப்படிப்பட்ட விழுந்து போன இழிவான நிலையிலும் கொடுப்பது ஆச்சரியமானது. நாம் வாசனையை வாசனையூட்டும் சக்தியை அழகான வர்ணங்களை இவைகளின் கலவைகள் ஆகியவைகளை நாம் உணரும்படியாக அவர் நமக்கு ஐங்குலங்களை தந்தது மாத்திரமல்ல, இந்த சுவைகளை நாம் அனுபவிக்கும்படியாக இயற்கையை அற்புத விதமாக அபரிமிதமாக தந்துள்ளார். சாதாரண மனிதனுக்கு கனிகள் பூக்கள் முத்தான நட்சத்திரங்கள் ஆகாயம் ஆகியவை மூலம் தன்னுடைய வெகுமதிகளை வழங்குவதில் தாராளமாக இருந்திருக்கிறார். தேவனுடைய வசனத்தில் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டுள்ளபடி புது சிருஷ்டியின் சிறுமந்தைக்கு தேவன் அளிக்கும்படியாக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் ஆராயும் போது அவைகளை நாம் கேட்பதற்கும் நினைத்து பார்ப்பதற்கும் மேலாக அபரிமிதமாக இருக்கிறது என்பதை ஒத்துக்கொள்ளுகிறோம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆகவே தயாளம் அல்லது கொடுப்பது, உதவி செய்வது, மற்றவர்களை ஆசீர்வதிப்பது ஆகியவைகள் தேவனை போன்று இருப்பதின் ஒரு பகுதியாகும். அப்படி என்றால் வாங்குவதை காட்டிலும் கொடுப்பது உயர்வானது என்று வாங்கிப்பதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது? ஆவிக்குரிய விஷயங்களை நாம் வாங்கிக்கின்ற அளவிற்கும் ஆண்டவரோடு ஐக்கியம் கொள்ளும் அளவிற்கும் அவருடைய ஆவியில் பங்குள்ளவர்களாகும் அளவிற்கும் அன்பு, தயாளம், தானம், பெருந்தன்மை ஆகியவை நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டுள்ள அளவிற்கும் தக்கதாக எல்லா மனிதருக்கும் விசேஷமாக விசுவாச வீட்டாருக்கும் நன்மை செய்வதில் நாம் களி கூறுவதை காண்கிறோம். பரலோக பிதாவுக்குள் இருக்கிற அன்பை போல் நமக்குள் இருக்கின்ற அன்பு தன்னுடைய சொந்த விருப்பங்களையும் நலன்களையும் பார்க்கிறதில் மட்டும் இருந்து விடாமல் மற்றவர்களே எப்படி பொழியப்படலாம் என்று தொடர்ந்து பார்ப்பதில் ஜாக்கிரதையாய் இருக்கிறது. மாத்திரமல்ல, எப்படி மற்றவர்களுடைய வாழ்க்கையை பிரகாசமுள்ளதாக சந்தோஷமானதாக மாற்றலாம், எப்படி அவர்களுடைய துக்கங்களிலே அவர்களை ஆறுதல் படுத்தலாம், எப்படி அவர்களுடைய தேவைகளில் உதவி செய்யலாம் என்பதை பார்ப்பதிலும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உண்மையிலேயே இந்த புதிய மனது நமக்குள்ளே எந்த அளவுக்கு ஊற்றப்பட்டு இருக்கிறதோ அந்த அளவுக்கு நம்முடைய மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகிறோம். மேலும் மகிழ்ச்சியிலே மகிழ்ச்சி அடைந்து நமக்கென எதிர்காலத்தில் தேவன் வைத்திருக்கிற பெரிய வேலைகளை தேவனை போன்று செய்கின்ற வேலையாகிய பூமியின் எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கின்ற அவரோடு ஒருமனப்படுபவர்கள் எல்லோருக்கும் பரலோக ஆசீர்வாதங்களை பகிர்ந்து அளிக்கும் அவருடைய பிரதிநிதியாக இருக்கின்ற வேலைகளை உணர்கிறோம். ஆகவே புது சிருஷ்டிகள் கிருபையில் வளர்கிற அளவின்படி வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தனிப்பட்ட மகிழ்ச்சிகளை உணர்ந்து இருக்கும் வேளையில் அவர்களுடைய ஆண்டவரோடு உடன் சுதந்திரராய் இருப்பதால் வரக்கூடிய சாக்கியங்களை விசேஷமாக அதிகமாக எண்ணுவதோடு பிரசவ வேதனை படுகின்ற சிருஷ்டி இழந்து போனதை திரும்ப பெறும்படியாக ஊழியம் செய்வதையும் அதன் பெருத்த ஆசீர்வாதங்களையும் ஆதாமுக்குள் நாம் விழுந்த நிலையிலிருந்து
அவர்களில் மனுக்குலத்தின் பூரணத்திற்கு அவர்களில் அநேகரை எழுப்புவது குறித்தும் எண்ணுகிறார்கள். இதனை தொடர்ந்து வரும் பகுதிகளை பக்கம் 446 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.